everyone, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி பேப்பர் பேக் செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபுல்லா ஃபோல்ட் பண்ண கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்மை யூஸ் பண்ணி இதை எப்படி ஒட்டுங்க. இது ஒட்டினதுக்கு அப்புறம் இது ஒரு 5 சென்டிமீட்டர் கிட்ட கொஞ்சம் மடிச்சிருங்க. இது மடிச்சதுக்கு அப்புறம் இதை இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிங்க, ரெண்டு பக்கமும் மடிக்கணும். டூ சைட்ஸும் மடிச்சாச்சு. இதை இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கம் வைங்க. இதுலேயும் கார்னரில் மட்டும் வைங்க போதும். மடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்கிறத மடிச்சு பாருங்க. இப்போ அதில் கம் போடுங்க. கார்னரில் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ சைடில் மடிக்கணும் கரெக்டாக. ரெண்டு பக்கமுமே மடிக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம வச்சு விட்டுருவோம். நெக்ஸ்ட் சைடில் அப்படியே நடுவில் இருக்க கூட உள்ள மடித்து அமுக்குங்க. பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட ஹேண்டில் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காம்பஸ் எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் வர மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு கரெக்டாக நேராக இந்த இடத்துல நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த பழைய பேப்பர் பேக்கில் இருந்த ரோப்பை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது பேப்பர் பேக்கில் இருந்ததால் இது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணால் மேலே வச்சு கட்டிடுங்க. இப்போ அதோட ஹேண்டில் ரெடி ஆயாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மொட்டையாக இருக்குன்றதால இதில் நம்ம ஒரு ட்ராயிங் ஓட்டலாம். நான் ரோஸ் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எதாவது டிசைன்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். நான் இப்போ இதை ஓட்டுறேன்.
paper bag இப்ப கம்ப்ளீட்டா ரெடி ஆயாச்சு இதல நீங்க உங்களோட திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்